ஜாய், முதல்ல அந்த பையனை விட்டு வெளியே வா. உன்னால இப்ப அவன் உயிருக்கே ஆபத்து. இவனாலதான் அந்த பேய்க்கு ஆபத்து. ஃபாதர், பப்பு என் ஃப்ரெண்டு தான், நான் அவன் எதுவும் பண்ண மாட்டேன். அப்ப உனக்கு என்ன வேணும்? அப்பா என் மேல கோபமா இருக்காரு, அன்னைக்கு என்ன காப்பாத கூட வரல. ஃபாதர், என்ன ஃபாதர் உளைட்டு இருக்கா? ஏதாவது பண்ணுங்க ஃபாதர். ஏய் ஃபாதர், யார் இவ? எனக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்கல. ஏன் எங்க அப்பா கூட இருக்க? எங்க அம்மா எங்க? அம்மானா சண்பகவள்ளியா? ஆமா. ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்து சாவு அடிக்கிறாங்களே. ஜாய், புரிஞ்சுக்கோ, நீ இப்ப சண்பகவள்ளிய பார்க்க முடியாது. ஃபாதர், அப்பாவை பார்த்துட்டேன், அதே மாதிரி ஒரு முறை அம்மாவையும் பார்த்துட்டேன்னா நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம போயிடுவேன். ஜாய், புரிஞ்சுக்கோ, சண்பகவள்ளி செத்து போயிட்டா. நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க, நான் அம்மா பார்க்காம போக மாட்டேன். என்ன ஃபாதர் இதெல்லாம்? யார் இந்த ஜாய்? எதுக்கு என்ன போய் அப்பான் கூப்பிடுறா? முதல்ல நீங்க என்ன பார்க்க வந்த காரணத்தை சொல்லுங்க. இல்ல, உங்க சர்ச்சைக்கு சொந்தமான அந்த பேய் வீட்டை பத்தி ஒரு கதை எழுதலான்னு அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்க அங்க எதையோ டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க, அதான் இதுக்கெல்லாம் காரணம். இல்ல ஃபாதர், அன்னைக்கு நாங்க அந்த வீட்டுக்குள்ள கூட போல. ஏய் பப்பு, ஏதாவது அந்த வீட்டுக்குள்ள போனானா? எனக்கு சரியா தெரியலையே. என்னையா அவளுக்கு கேலஸா பதில் சொல்ற? இதானே பப்பு பத்துக்கு லட்சணமா? அதை பத்தி இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல. முதல்ல பையனை காப்பாத்தணும். ஃபாதர், நாங்க வேணா பப்பு கூட்டிட்டு உடனே ஊரு விட்டு கிளம்பிடுவா? நீங்க எங்க போனாலும் அது உங்களை பின்தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். பேய்ங்கிறது நம்ம உடம்புல ஏறுறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அவள் எதுக்காக உங்கள் பையன் உடம்புல பொசஸ் ஆனான்னு எனக்கு தெரியல. பட் பொசஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவள் தேவை என்னவோ அதை முடிச்சுட்டு தான் அது போகும். இப்போ நான் என்ன பண்ணுறது ஃபாதர்? நல்லா செட்டி போடாத, சூப்பர்மேன் மாதிரி தூங்கியிருந்தேன். இதோ வரண்டி ராஜா. போதரா. டேய், அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் கூப்பிடுறேன். சொல்லுமா பாப்புமா. டேய், அன்னைக்கு என் பொம்மை எங்கடா வச்சு தூங்குன? பீரோல வச்சிருந்தாடா ராஜா. பொய்யாடா சொல்றேன். திருடனுக்கு பண்றது பேய் சாக்கு வச்சு அடிக்குது பார். இப்ப என்ன ஃபாதர் பண்றது? செண்பகவள்ளி இறந்துட்டான்னு ஜாய்க்கு புரிய வைக்கணும். நீயும் அந்த சார்லியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவ உன்னை அப்பாவா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அது அப்படியே இருக்கட்டும். ஃபாதர், உண்மையிலே செண்பகவள்ளி இறந்துட்டாங்களா? ஜாய், இங்க தான் செண்பகவள்ளி அடக்கம் பண்ணது. நம்ப மாட்டேன். நீ நம்பித்தான் ஆகணும். நீங்க போய் சொல்றீங்க. ஏய், அத ஃபாதர் சொல்றார்ல குட்டி. இப்ப நம்பறியா? இது எங்க செண்பகவள்ளி இல்ல, தோண்டிக்காது. தோண்ணா போயிடுவியா? ஜீவா வேணா, நீ பண்றது தப்பு. குட்டி வேணா, வா இங்க இருந்து போயிடலாம். ஏய், என்ன பண்ண சொல்ற? பப்புவை பார்த்தல? முக்கியமான விஷயம் சொல்லணும். புரியுது, செலவு காசு தானே? இன்னைக்கு ஈவினிங் உங்க அக்கௌண்ட்ல 30,000 பணம் இருக்கும். அது இல்ல சார். ஓகே சார். என்னடா நீ பாட்டி இஷ்டத்துக்கு அளந்து விட்டுட்டு இருக்க? எப்படா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்ச? யோசிச்சு வச்சிருக்க. மீதி எல்லாம் ஊர்ல போய் யோசிக்கலாம். வா. இல்லடா,
இங்க ஏதோ இருக்கு. அந்த வீடு பத்தி தெரியாம என்னால ஸ்கிரிப்ட் முடிக்க முடியாதுரா. ஆமா, இங்க இருந்தா தானே பிரச்சனை. வேற ஹோட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகி கதையை முடிச்சிடலாம். ஆ, முடிச்சிடலாம். நம்ம அஞ்சு பேரும் அந்த கலரிக்கு பக்கத்துல சமாதி ஆயிட்டோம்னா ஸ்கிரிப்ட் முடிச்சிடலாம். டேய், அதான் சர்ச்சி ஃபாதர் இருக்கார்ல, மீதி கதையை அவர்கிட்ட கேட்டுக்கலாம்டா. அந்த ஃபாதர் இந்த விஷயத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். அப்போ வழக்கம் போல டீ கலர் நின்று ஸ்கிரீன் பிளே பண்ணுவோம். டேய், நீங்க கிளம்புனா கிளம்புங்கடா, நான் ரெண்டு நாள் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு வரேன். என்னடா, நேத்து நந்ததுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்க வேணா பப்பாவை கூப்பிட்டு கிளம்புங்க, இவரோட நான் இருக்கேன். யாரு அவனையா? அவனை ஏன்னா லோடு வண்டியில் ஏற்றி விடுங்க. யான் கூட எல்லாம் பாத்தீங்க. சத்தமா பேசாதரா, கேட்டா பயந்துட போறோம். சரிடா, இவ்வளோ பரிதாபமா கேக்குற, ஆனா நான் கிளம்புறேன்ப்பா. அவசரப்படாதரா. டேய், டெய்லியும் பேய் இல்ல, அடி வாங்கி இருக்க முடியாது. வரையா இல்லையா ஆரோக்கிய? இருடா மச்சான், ஒன்னே ஒன்று சொல்றேன்டா, இந்த ஸ்கிரிப்ட் படம் இதெல்லாம் எப்போ வேணா பண்ணிக்கலாம். இதை நான் சொல்லி தான் உனக்கு புரியணும்னு இல்லை. டேய், ஆனா அதுக்காக உன் ஃபேமிலி ரிஸ்க்ல போறது ரொம்ப தப்புடா. டெம்பரேச்சர் 102 காட்டுது, ஆனால் பாடி கூலாக தான் இருக்குது. எதுக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். சரிங்க டாக்டர், பிளட் டெஸ்ட் எடுத்துலாம். நீங்களாம் இங்கே இருங்க. நம்ம அழகு தானே அவசரப்பட்டாப்ல. டிஎஸ்பி கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேனே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டேய், கண்ணாடி கேட்டு எதுக்குடா? அங்க ஒரு பொண்ணு தெரிதா மட்டும் பார். ஏன்டா இப்படி உத்து பாக்குற? இல்ல ஷார்ப்பா பாக்குற. ஓ, தெரியுதா ஏன்? இல்ல, ஒருவேளை அந்த பொண்ணு பேயா இருக்குமான்னு தான். ஆனா இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? என்னடா, இவர் விளையாடுறது எல்லாமே பொண்ணு கூட தான், அது பேயா இருந்தாலும் சரி. கரெக்ட் மச்சான். ஏன் அந்த ஆயா ஹெட்போன் வச்சு பாட்டு கேட்டுக்குது? அது மஃப்ளர். இந்த டேப்லெட் மட்டும் டின்னருக்கு முன்னாடி போட்டுடணும். தேங்க் யூ சிஸ்டர். சரிடா, அப்ப நீங்க கிளம்புறீங்களா? அப்ப நீங்கடா. ஜாக்லின் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்குள்ள கிளம்பிடுறா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா. நீங்க எவ்வளவு சீக்கிரம் சென்னை கிளம்பி வர முடியுமோ வந்துருங்க. சரிடா. ஆ, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. எனி ஹெல்ப்டா? டெல் மீ.